சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி முதலில் தனது கடையின் விளம்பரங்களுக்கு நடித்து வந்தார். பிறகு ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்ற ஆசையால் தனது பணத்தை செலவிட்டு ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்து வருகிறார். இவரது நடிப்பை பார்ப்பதற்காக ரசிகர்கள் பலரும் ஆவலாக உள்ளனர். சமீபத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இலங்கை பாடகியான யாகானி என்பவரை சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி படத்தில் பாட வைத்தார். அதற்கு பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியது. தமிழர்களை கொன்று குவித்த இராணுவ பெண்ணான பாடகி யாகானியை எப்படி தமிழில் பாட வைக்கலாம் என கேள்வி கேட்டு வந்தனர். இப்போது அமைதியாக இருப்போம், படம் வெளியாகும் போது இதனால் பெரிய பிரச்சனையை சந்திப்பீர்கள் என சரவணா ஸ்டோர் அண்ணாச்சியிடம் பலரும் கூறியிருந்தனர். இது பற்றி சீமான், என்ன அண்ணாச்சி இப்படி செஞ்சிட்டீங்க, இலங்கை பாடகி உங்கள் படத்தில் பாட வச்சிருக்கீங்க என கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி, எனக்கு எதுவுமே தெரியாது சீமான், ஆர்எஸ் ஜெயராஜ் ஒரு பாடலுக்கு இலங்கை பெண்ணை பாட வைக்கலாம் என்று மட்டும்தான் கூறினார். இதனால் நானும் யதார்த்தமாக சரி என ஒப்புக்கொண்டேன். ஆனால் அது இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் என்று தெரியாது. தற்போது அந்த பாடலை முழுவதுமாக நீக்கிவிட்டோம் என கூறியுள்ளார். மேலும் அந்த பாடலை வேறு ஒரு தமிழ் பாடகியை பாட வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.